ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில், ஒரே இரவுல கழிவறையை சுத்தப்படுத்த ஒரே ஒரு பல் பூண்டு போதுங்க. அது எப்படி தெரியுமா? அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம வீட்டு சமையலறையில இருக்கக்கூடிய ஒரு பொருள் கழிவறையில் ஒரே இரவுல மாயங்களை ஏற்படுத்தி கிருமிகளை அழிக்கும் என்று சொன்னால் நம்ப முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையானது முக்கிய ஒரு மூன்று விஷயம்னு பார்த்துட்டோம்னா, அது உணவு, உடை, இருப்பிடம்தாங்க. அதுலேயும் நம்ம வாழக்கூடிய வீடு என்பது அனைவருக்குமே மிகவும் ஒரு பிடித்த ஒன்றாகத்தான் இருக்கும். வசிக்கும் வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ, ஆனால் எந்த வீடாக இருந்தாலும் வீட்டை பராமரிக்கும் வேலை என்பது எல்லாருக்குமே ஒன்றுதானே. அதுலேயும் இந்த வீட்டில் குழந்தைகள் இருந்தாலே வீட்டை மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இல்லையா? நம்ம வீட்டிலேயே மிகவும் ஒரு அசுத்தமான இடம்னு சொன்னாலே அது கழிவறையாகத்தாங்க இருக்கும். அதை சுத்தமாக வைத்துக்கொள்ள பல பொருட்களையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம வீட்டு சமையலறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கழிவறையில் ஒரே இரவில் மாயங்களை ஏற்படுத்தி கிருமிகளை அழிக்கும் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? நம்பித்தாங்க ஆகணும். அதுதாங்க பூண்டு. ஒரு பல் பூண்டு கழிவறையை சுத்தப்படுத்த உதவுது. பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட இந்த பூண்டில் அற்புதமான சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூண்டில் இருக்கிற அல்லிசின் என்னும் ஒரு பொருள் தான் பூண்டிற்கு ஒரு தனித்துவமான ஒரு நறுமணத்தை கொடுக்குது. மேலும் இந்த பூண்டு பல்வேறு பாக்டீரியங்கள் மற்றும் பொருட்களையும் பூஞ்சிகளையும் அண்ட விடாமல் தடுக்குது. இப்போது பூண்டை வைத்து கழிவறைகளை எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன், தெரிஞ்சுக்கலாம். பூண்டை வைத்து கழிவறைகளை சுத்தம் செய்கிறதுலையே ரெண்டு வகை இருக்குதுங்க. அதில் முதல்ல நீங்கள் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி ஒரு பல் பூண்டை நன்கு தட்டி கழிவறையில் போட்டு இரவு முழுவதுமே ஊற வைத்து மறுநாள் காலையில் ஒரு முறை தேய்த்து கழுவினாலே போதும். அந்த கழிவறையில் உள்ள துர்நாற்றங்கள் எல்லாமே நீங்குவதோடு கிருமிகளும் அழிந்துவிடும். இரண்டாவது முறை என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த பிறகு ரெண்டு பல் பூண்டுகளை பொடியாக நறுக்கி அல்லது நச்சு அந்த கொதித்த நீரில் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. பிறகு அந்த கொதி நீரில் பூண்டை போட்டோம் இல்லையா, அந்த கலவையை ஒரு 15 நிமிடம் கழித்து அந்த நீரை நம்ம கழிவறையில் ஊற்றி இரவு முழுவதுமே ஊற வச்சு மறுநாள் காலையில் தேய்த்து கழுவி விட வேண்டும். கழிவறையில் இருக்கும் துர்நாற்றத்தில் குடியிருப்பது இந்த பாக்டீரியாக்கள் தாங்க. அந்த பாக்டீரியாக்களை அழிக்க பூண்டு மிகவும் உதவியாகவே இருக்குது. நீங்கள் உங்கள் கழிவறையில் இருக்கும் கிருமிகளை அழிக்க இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.